Hi friends, welcome back to Mythily'sCooking. Cooking. இன்னைக்கு நம்ம Mythily'sCooking குக்கிங்கில் ரொம்ப டேஸ்டான ஒரு கருவட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம், 4-5 தக்காளி, 10-15 பல் பூண்டு. இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டு பூண்டு வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனேயே நான் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கின உடனே அது கூட நான் அரை மூடி தேங்காய் துருகி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து பரட்டிக்கலாம். இப்போது இது வதங்கின உடனே இது தனியாக ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதுக்குள்ளே கருவாட்டை போட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரம் வச்சு ஆயில் விட்டு அதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்திக்கலாம். கருவேப்பில பொரிஞ்சதும் நான் இதுக்கு காய் எடுத்து வச்சுருக்கேங்க, கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். கருவாடு குழம்போடு காய் சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூள் இதையும் சேர்த்திப்போம். நான் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ காய்க்கு தேவையான அளவு காய் வேக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய் வேகட்டுங்க. அதுங்காட்டி நான் கொஞ்சம் புளியை ஊற விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். காய் வெந்ததும் அந்த புளியவும் அது கூட சேர்த்திப்போம். இப்போ ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம அலசி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்திக்கலாம். அது மெல்ல அப்படியே கிளறி விடுங்க. இப்போ இது ஒரு கொதி கொதிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்டையும் அது கூட சேர்த்திப்போம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இப்போ குழம்பு கொதிஞ்சது, குழம்பு ரெடிங்க. இது கூட கருவேப்பில, கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா கருவாடு குழம்பு ரெடிங்க. இது சாதத்துக்கோட இட்லி தோசையோடலாம் சூப்பராக போகுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மைத்திலிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.